அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சைக்காலஜிலேருந்து ஒரு 10 க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பியாஜேயின் ஒருவருடைய அறிவுசார் என்ற சொல் கீழ்கண்ட ஒன்றை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஆன்சர், ஸ்கீமா. ரெண்டாவது க்வெஸ்சன், உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எது? சிசு பருவம். மூணாவது க்வெஸ்சன், மொழியில்லா சோதனை டேஸ் வகை சோதனையை சாரும். ஆன்சர், ஆக்கச்சிந்தனை. நாலாவது க்வெஸ்சன், ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர். ஆன்சர், பெற்றோர். அஞ்சாவது க்வெஸ்சன், தர்க்க ரீதியான சிந்தனை என்பது? ஆன்சர், வெறி சிந்தனை. ஆறாவது க்வெஸ்சன், ஆளுமையை அளவிட பயன்படும் மிக பொருத்தமான முறை? ஆன்சர், சுயசரிதை. ஏழாவது க்வெஸ்சன், சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர்? ஆன்சர், டார்வின். எட்டாவது க்வெஸ்சன், தீவிர மனநோய்க்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர், மனச்சிதைவு. ஒன்பதாவது க்வெஸ்சன், தன்னையே ஆராயும் முறை என்பது? ஆன்சர், அகநோக்கு முறை. பத்தாவது க்வெஸ்சன், தன் அடையாள உணர்வு ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் மாறுபடுவது என்று கூறியவர்? ஆன்சர், எரிக்சன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.